எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலிங்க அம்மா இருக்காங்க ஐயா இருக்காங்க இவங்க கூட நான் ஒன்றுமே பண்ணலை என்னையை வந்து நிற்க வச்சு எனக்கும் அவார்டு கொடுக்குறீங்கன்னா என் கை காலெல்லாம் நடக்குது எனக்கு என்னை இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்தின சாம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் தம்பி ராதாகிருஷ்ணன் சார் கையால் இது வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவர் நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு அதெல்லாமே ப்ரொவோக் பண்ணுறாரு வர்ற வழியெல்லாம் நான் யோசனை பண்ணிகிட்டே வந்தேன் நமக்கு எப்போவுமே எனக்கு எப்பவுமே அந்த நிமிஷம் தான் எனக்கு எல்லா வேலையும் செய்ய தோணும் நடிக்கும்போது அந்த கேரக்டராகவே மாறி அந்த கேரக்டருக்கு நடிப்பேன் அப்போ எனக்கு வீடெல்லாம் ஞாபகம் இருக்காது காரில் ஏறி உட்காந்தோன்னு வீட்டில் என்னோ சொல்லிட்டு வந்தோமேன்னு அப்போ தான் ரீவைன் பண்ணி போ போட்டு பார்த்துக்குவேன் அப்புறம் வீட்டுக்கு போனோன்னா என்ன நடிச்சேங்கிறத மறந்துடுவேன் அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்னு ராகினி சொன்னப்ப சரிடா கண்டுட்டேன் ஏன்னா எனக்கு ராகினி வந்து எனக்கு மகமாரி சரி கண்ணுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதை பற்றி எந்த டீட்டெயிலுமே கேட்டுக்கலை இங்கே வந்து பார்த்தா நடுங்குது என் கையெல்லாம் ஐயோ இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ பெரியவங்க அவங்க மத்தியில் நமக்கு என்ன பண்ணியிருக்குது இந்த ராகினி அப்படின்னு நினச்சிட்டு நினச்சேன் அப்போ நினச்சேன் ப்ரோவோக் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறேன் ப்ரொவோக்னால் நம்மளை தூண்டுதல் இது இப்போது இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பெரிய அளவுக்கு வருவாங்க ஏன்னா ஆரம்பமே ஐயா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அவங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக சாம்சாருக்கு இருக்குது